श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने श्री राम अनुयात्रे இன்று நிறைவு நாள். சித்திரகூடத்தில் உள்ளோம். மந்தாகினி நதி ஒரு அழகான மனதுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அனுபவம். மாலை 7 மணி மந்தாகினி நதிக்கரையில் ஹாரத்தி உற்சவம் நடைபெறுகிறது. கங்கா ஹாரத்தி, நர்மதா ஹாரத்தி, யமுனா ஹாரத்தி, அதுபோல இப்போது நீங்கள் சேவித்துக் கொண்டிருப்பது மந்தாகினி ஹாரத்தி. வண்ண வண்ண படகுகள், அலங்காரத்தோடு இருக்கிற படகுகள், அதிலே எத்தனை யாத்திரிகர்கள், உள்ளூர் வாசிகள், வெளியூர் வாசிகள், வெளிநாட்டவர்கள் இப்படி எல்லாரும் வந்திருந்தார்கள். மந்தாகினியை தொழுது ஸ்தோத்திரம் பண்ணுகிற பாடல், அதை பாடி பாடியே ஹாரத்தி நடைபெறுகிறது. கரை உருக்க இருக்கிற படித்துறை, சுமார் 1.5 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற படித்துறை, அது முழுக்க மக்கள் பக்தர்கள். இந்த இடத்துக்கு ராம் காட்டுன்னு பேர். இங்குதான் ராமனும் சீதையும் தினமும் வருவார்களாம். ஆசையுடன் நீராடின இடம் மந்தாகினி நதி. இந்த இடத்தில் விசித்திரமாக ஓடுகிறாள். ஆச்சரியம், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஓடுகிறாள். பொதுவா நதிகள் எப்படி ஓடும்? மேற்கிருந்து கிழக்கே ஓடலாம், அல்லது நம்ம நாட்டில் இமாலயத்திலிருந்துதான் பல நதிகளும் வருகிறபடியால் வடக்கிருந்து தெற்கு நோக்கி வரும். ஆனா ஒரு வேறுபாடு, இங்கு மட்டும் இந்த நதி திசை மாறி தெற்கிருந்து வடக்கு நோக்கி ஓடுகிறாள். ராமன் காட்டிலே செல்வதற்கு வழி கேட்டார். சரபங்கர இடத்துல வழி, சுதீக்ஷன் இடத்துல போய் வழி கேட்டார். அப்ப சுதீக்ஷன் சொல்லும் போது, மந்தாகினி நதிக்கரையோரமா போ, எதிர்த்த பக்கம் மந்தாகினி எங்கு ஓடுகிறாளோ அங்கு போ என்று சொன்னார். எதிர்த்துனா என்ன பொருள்? மேற்கிருந்து கிழக்கே ஓடுபவள் கிழக்கேர்ந்து எதிர்த்து மேற்க ஓட வேண்டும், அல்லது வடக்கேர்ந்து தெற்கே வருபவள் தெற்கிருந்து வடக்கு நோக்கி ஓட வேண்டும். இந்த இடம் அப்படிப்பட்ட இடம். நாம நதியில் குளிக்கும் போது நதி எதை நோக்கி ஓடி வருகிறதோ நாம நதியை எதிர்கொண்டு அழைத்து தான் இருக்கணும். அப்படின்னா தெற்கேர்ந்து வடக்கு நோக்கி ஓடினால் நாம தெற்கு பார்த்து தான் குளிக்க வேண்டும். மேற்கேருந்து கிழக்கு நோக்கி ஓடினால் நாம மேற்கு பார்த்து தான் குளிக்க வேண்டும். இந்த இடத்தில் ராமன் சீதைக்கு மந்தாகினி நதியினுடைய அழகையெல்லாம் காட்டுகிறார். அவருடைய கரையில் இருக்கக்கூடிய தோட்டம், வளர்ந்திருக்கிற மரங்கள் அனைத்தையும் காட்டுகிறார். சித்திரகூடம்னு மலை, சுபக சித்திரகூட்டோசோ கிரிராஜோபமோ கிரிகி எஸ்மின் வசதி காப்புஸ்தா குபேர இவ நந்தனே என்ற அழகான ஸ்லோகம். எப்படி குபேரன் தன்னுடைய தோட்டத்தில் அவருக்கே உரிய அந்த பிருதத்தோடு இருப்பாரோ, அது போல ராமன் சீதையோடு இங்கு ஆனந்தமா இருந்தார். இத்தனைக்கு நாடு கிடையாது, பட்டம் இல்லை, தலையில் மணி முகுடம் இல்லை, இடுப்பில் பட்டு பீதாம்பரம் இல்லை, ஆபரணங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சடைமுடியோடே, மான்தோல் மரமுடியோடே, கையில் பிடித்து ஒரு வில்லோடே, ஒரு கையில் பிடித்த சீதையோடே ராமன் ஆனந்தமாக வாழ்ந்த இடம். இதை சுத்தி ரிஷிகள், இந்த மலைக்கு காமதகிரின்னு பேர். நம்முடைய வேண்டுகோளெல்லாம் கொடுக்கும் காமம்னா பிரார்த்தனை, நமக்கு இருக்கிற விருப்பங்கள், அந்த விருப்பங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய மலை காமதகிரி. அந்த மலையினுடைய பரிக்கிரமா இருக்கிறது 5 கிலோமீட்டர் பரிக்கிரமா. ஒரு பக்கம் மந்தாகினி நதி, இன்னொரு பக்கம் காமதகிரி மலை,
இந்த இடங்கள் சேர்ந்ததுதான் சித்திரகூடம். இது வடக்கே இருக்கிற சித்திரகூடம். நம் தமிழகத்தில் சித்திரகூடம் இருக்கிறது. தில்லை நகர் திருச்சித்திரகூடம், தில்லை நகராம் சிதம்பரம், அதுதான் தெற்கே இருக்கக்கூடிய சித்திரகூடம். இப்ப நாங்கள் எல்லாம் ராம அணியாத்திரையில் வந்திருக்கிறது. வடக்கே இருக்கக்கூடிய சித்திரகூடம், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இந்த ரெண்டுமே இந்த நகரத்தில் உள்ளது. ரொம்ப வியப்பா இருந்தது. பரிக்கிரமா பண்ணி கொண்டு மலையை சுத்தி வரும்போது இதுவரைக்கும் உத்தரப்பிரதேசம், இதுவே மத்திய பிரதேசம், அப்படின்னா அந்த மலையே ரெண்டு மாநிலத்திலும் உள்ளது. அது அந்த நாள்ல ஒன்னாக இருந்திருக்க வேண்டும், அப்புறம் பிரிக்கப்பட்டிருக்கலாம். இந்த பக்கம் இருக்கிறது, அந்த பக்கம் இருக்கிறது. நிறைய காடுகள், நிறைய மலைகள், இயற்கை எழிலுக்கு குறைச்சலே கிடையாது. உங்களிடத்துல ஒரு வேண்டுகோள், ரொம்ப நகர வாழ்க்கை கட்டமாக இருக்கிறது, மன அழுத்தம் அதிகமா இருக்கிறது, அது ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக எங்கும் போகவும் இல்லை, வீட்டோடு இருக்கிறோம், லட்சக்கணக்கில் செலவழித்துக் கொண்டு வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்றிருந்தால் தேவையே இல்லை. பணம் இருப்பவர்களோ பணம் இல்லாதவர்களோ இங்கு வரலாம். இங்கு வந்தால் இயற்கை எழில் கொஞ்சுகிறது, அதை நன்கு அனுபவிக்கலாம். குழந்தைகள் அழைச்சிடுவாங்க, இளைஞர்களை அடுத்த தலைமுறையினரை கூட்டி கொண்டு வந்தால் இந்த இடத்தினுடைய சன்னிவேசம் பார்த்தாலே ஆங்கிலத்துல வைப்ரேஷன் சொல்லலையா, அது இங்க வந்து பார்த்தா தான் என்னன்னு தெரியும். ஏன்னா ராமனும் சீதையும் தினமுமே இருந்து வாழ்ந்து குளித்து எல்லாம் பண்ண இடம், லக்ஷ்மணன் கூடவே இருந்து ரட்சித்திருக்கிறார். ஆச்சரியமான பூமி சித்திரகூடம். அவசியம் எல்லாரும் குடும்பத்தோட ஒரு முறை இங்க வரணும். அடியன் இங்க இருக்கிற ராமனிடத்திலேயே காமதகிரி இடத்திலேயே பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாருக்கும் குடும்பத்தோடு வந்து தங்கி இருந்து இங்கு மந்தாகிரியில நீராடி சித்திரகூடத்தை அனுபவித்து ராமானுபவம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சுக்கிறேன். ஆபதாம மகர்த்தாரம், தாதாரம் சர்வசம்பதாம், லோகாபிராமம் ஸ்ரீராமம், பூயோ பூயோ நவாங்கம். மந்தாகினி ஆரத்தியை நன்கு பார்த்து கொள்ளுங்கள். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டு காட்டுங்கோ, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க. இப்படி எல்லாம் புஸ்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கோ, ராமாயணத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் கண் கூட பாத்துக்கலாம். நேர டிகிரி சுத்தமா லாங்கிடியூட் லாட்டிடியூடு கூட பொருந்துமோ இல்லையோ, ஆனா வால்மீகி கொடுத்திருக்கிற வழி, அதனுடைய தூரங்கள் அவ்வளவு சரியா பொருந்திருக்கு. அதனால வந்து பார்த்து நம்முடைய வேர்கள், இதிகாச புராணங்கள் நமக்கு வேர்கள், அந்த வேர் எவ்வளவு உச்சமா இருக்கு. இந்த சனாதன தர்மம் இந்து தர்மத்தின் சிறப்பு யாது அப்படிங்கறத அவர்களும் புரிந்து கொள்ளட்டும். அவசியம் நீங்க அதுக்கு உதவணும்னு கேட்டுக் கொள்ளுகிறேன். ராமாய ராபத்ராய ராமச்சந்திராய வேதசே, ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமகா.